கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Even today it is such a great joy and a privilege for me to visit you through this beloved's voice program directly at your home. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் ஏஞ்சல் டிவியை குறித்தும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்யுங்கள். Please do introduce about this program to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். Through that even you are preaching the gospel of the kingdom of God. கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவாராக. God will reward you for all these things. இப்பொழுது நேரடியாக இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Even now let's go directly to the blessed word of this day. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that we all are sitting together with the word of God together. என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களா? Can we read it together, this verse? சங்கீதம் 142:1-2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. Psalms 142:1-2 says like this. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். I cry out to the Lord with my voice. With my voice to the Lord I make my supplication. I pour out my complaint before him. I declare before him my trouble. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறான். Psalmist David is emphasizing here, I am crying out to the Lord. இரண்டாவது சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். Secondly, he says that I'm crying out with my raised voice with supplication. முதலாவது சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறான். First he says with his voice he is crying out. இரண்டாவது சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறான். Secondly he says I make my supplication. இந்த சூழ்நிலையிலே பரலோகத்தை நோக்கி அவன் கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். What was the background or the situation that pushed him to cry out to the Lord? இந்த 142 சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன? What is the background of Psalms 142? சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு பயந்து எங்கேதி என்கிற ஒரு குகைக்குள்ளால பதுங்கி இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. David was afraid of Saul and he was hiding himself in a cave to save his life. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are able to see in the psalm that David was trying to do good things but instead he was going through sufferings. தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் 3000 யுத்த வீரர்களோடு அவனை துரத்தி துரத்தி தேடிக் கொண்டிருக்கிறான். Saul was looking to kill David and with 3000 war men he was trying to kill him. ஆனால் அவன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை, அதுதான் உண்மை. The truth is he did not commit any mistake that will push him to this kind of situation where he has to be killed. குறிப்பாக இவனை கொலை செய்ய தேடுகிற சவுல் ராஜா இவனுடைய மாமனார். Especially Saul the king was his father-in-law. ஒருவேளை தாவீது சவுலுடைய மகள் அப்படின்னா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாகிய மீகாள கொடுமைப்படுத்தி அவ போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் நிமித்தம் அவங்க அப்பா கோவப்பட்டு இவனை கொலை செய்யறதுக்கு வந்திருக்காருன்னா கூட ஏதோ எங்கேயோ ஒரு முகாந்திரம் இருக்குன்றாவது நாம் சொல்லலாம். In case if David has mistreated his wife which is the daughter of Saul, in that case yes there is something that the reason why Saul is chasing him.
ஆனால் அதற்கும் வாய்ப்பை தாவீது கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மனைவியாகிய மீகாளை அவன் வீட்டிலே அவள் இருக்கிற காலம் வரைக்கும் நன்றாக கவனித்து கொண்டிருந்தார். And she was really be taken care by David in the days of David. His wife was completely taken care by him. இந்த சவுல் என்கிற ராஜாவுக்கு பல விதத்திலே இந்த தாவீது உதவியாகவும் சப்போர்ட்டாகவும் பல விதத்திலே இவனுக்கு நன்மை தான் செய்திருக்கிறான். There are many instances David was helpful for Saul in many instances that we could read. ஆனால் இந்த சூழ்நிலையிலே எதற்காக இந்த சவுல் ராஜா இந்த தாவீதை துரத்தி துரத்தி கொலை செய்ய தேடுகிறான்? Why is Saul chasing David this way? அரசாட்சி பதவி மேல் இருக்கிற வெறி. Because he had the desire on the position that he is holding on. அரசாட்சி பதவி மேல் வைத்திருக்கிற கொள்ளை ஆசை. He had so much of desire in his heart to hold on to that position. தன்னுடைய அரசாட்சிக்கு பக்கபலமாகவும் தனக்கு எப்போதும் உதவியாகவும் இருக்கிறான் இந்த தாவீது என்று தெரிந்தும் அவனை கொலை செய்ய தேடுகிறான். In spite of Saul knowing that David was a support for his governance and he was helping him in different aspects, he still tried to kill him. இந்த தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு எதிர்த்து நின்றதே இல்லை. Not even one day David stood against Saul. சவுல் ராஜாவுடைய அரசாட்சிக்கு ஒரு பெரிய சவால் ஒரு நேரத்தில் வந்து நிற்கிறது. Once upon a time there was a great challenge that came against the kingship or the governance of Saul. கோலியாத் என்கிற அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுல் ராஜாவுடைய அரசாங்கத்திற்கும் பயங்கர நெருக்கடி கொடுத்து சவால் விட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. The Philistine Goliath was coming and challenging the people of Israel, the army of Israel, and he was challenging the governance of Saul. இந்த ராஜாவால அவனை எதிர்த்து நிற்கவோ மேற்கொள்ளவோ முடியவில்லை. And this king was not able to overcome him. அவன் கையில இருக்கிற அந்த ராணுவத்தால அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. With the army that he has, he was not able to withstand that challenge. அவனுடைய அரசாட்சிக்கு சவாலாக இந்த கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். Goliath was standing as a challenge to his kingship. என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான் இந்த சவுல் ராஜா. Saul was suffering without knowing what to be done. அந்த நேரத்திலும் தாவீது தான் இவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து இந்த காரியத்திலே ராஜாவுக்கு உதவி செய்கிறான். ஈவன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் டேவிட் ஸ்டெப்ஸ் இன் அண்ட் சால்வ்ஸ் திஸ் ப்ராப்ளம் இன் த பிளேஸ் ஆஃப் த கிங். தைரியமாக தன்னுடைய உயிரை பணையம் வச்சு அந்த கோலியாத்தை கொலை செய்து இந்த ராஜாவுக்கு இருந்த அந்த அச்சுறுத்தலையும் சவாலையும் அவன் தான் சமாளிக்கிறான். Boldly he goes and kills Goliath and he supports the king. அத கூட இந்த சவுல் ராஜா நினைச்சு பார்க்காம இவனை கொலை செய்ய தேடுறான். Saul did not even take that into the account but instead was trying to kill David. அது மாத்திரமல்ல, not only that, அடிக்கடி இந்த சவுல் ராஜாவுடைய சரீரத்துல ஒரு அசுத்தாவி வந்து அமர்ந்து அவனை அலக்கழிக்கும். Every time there will be an evil spirit that will come on the top of Saul and it will come and trouble him. அந்த நேரத்துல கூட இந்த தாவீது தான் அவனுக்கு உதவியா இருந்து கிண்ணரத்தை எடுத்து வாசித்து சவுலனுடைய சரீரத்தில் இருக்க அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தி அவனுக்கு உதவி செய்தவன் தாவீது. And David, who was a very good musician, used to bring his harp and play and worship. And through that playing that the evil spirit will leave Saul, and that's how he has supported Saul. அது மட்டுமல்லை, சவுலனுடைய மகனாகிய யோனத்தானோடு நல்ல நெருங்கின உறவு வைத்திருந்தவன். Not only that, he had a very close relationship with Jonathan, the son of Saul. குடும்ப பகைக்கு இடம் கொடுக்காதவன். He was a person who was not giving any space for family enmity. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சவுல் இவனை துரத்துவது இவனுக்கு பெரிய மனவேதனையை கொடுத்தது. During these kind of time, this brought a great trouble in their hearts. Yenave anga engedi engra kebikullala poi andavarai nokki sattam pottu kadarugiran. Therefore David gets into the cave and he start crying out in the presence of the Lord. Andavude paadathai pidithu avan kenjugiran. He is holding on to the feet of God and he cries out. Andavare inda kaaryathil enakku udavi seiyum endru kadarugiran. He cries out saying, Lord, please help me in this regard. Inda soolnilayile avan paralogathin devanai nokki kadari avarude paadathai pidithu kenjugiran. During this situation he holds on to the feet of God and he cries out to the Lord.
ஏனென்றால் அவர் ஒருவர் தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவன் முழுமையாக நம்பியிருந்தான். Because he completely believed only he can help him out of this situation. அவன் ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய மனசில் இருக்கிற பாரங்கள், மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதப்படியிலே நான் ஊற்றி விடுகிறேன். He said to the Lord, Lord, all my burdens, all my pains in my heart, I pour them in thy feet. என்னுடைய சைடில் இருக்கிற புகார்களை, என்னுடைய சைடில் இருக்கிற நியாயமான காரியங்களை நான் உம்மிடத்திலே அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கிறான். He says, I pour out my complaint before you, declare before you all my troubles. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God who are watching this program, நீங்களும் ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்து இன்றைக்கு பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Probably you are also in a situation where you've done good things for others and in spite of that you are going through troubles. தாவீதை போல அநேகருக்கு அவர்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில நீங்கள் உதவியாய் இருந்து இன்றைக்கு அவர்களே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்களா? Are you trying to help some people? You have tried to help some people, try to do good things for some people and they are standing against you. அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில உங்க உயிரை கூட நீங்க பணையம் வச்சு அவர்களுக்கு முன்பாக போய் நின்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றினீர்களா? Their troublesome situation, did you go and step out and help them in their ways? இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அவர்களே எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறார்கள் என்று கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Are you in tears saying, in spite of all those good things that I've done, they have forgotten all those things and they are standing against me? தாவீதை போல நீங்கள் இருக்கிற இடத்துல பரலோகத்தின் தேவனிடத்துல உங்க சைடில் இருக்கிற நியாயங்களை இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள். Whatever supplication that you have, just like David, just go and confess it in the presence of the Lord. ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுங்கள். Hold on to the feet of God and cry out now saying, Lord, in this situation, please help me. அன்றைக்கு தாவீதுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நேரடியா இறங்கி வந்தார். On that day to help David, God himself came down powerfully. அவன் சைடில் இருக்கிற நியாயத்தை யார் புரிஞ்சுகிட்டாங்களே இல்லையோ, என் ஆண்டவர் புரிந்து கொண்டார். Whatever righteousness that he holds, probably no one understood, but God understood it. ஆண்டவர் அவனுக்காக வழக்காட ஆரம்பித்தார். God came down for him and he came and fought on behalf of David. ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். God set the war on behalf of David. நடந்தது என்ன? What did it happen? Saul தன் பட்டயத்தை விட்டு அதன் மேல் விழுந்து செத்து போய் விட்டான். Saul fell on his own sword and died. எந்த சவுலை நினைத்து இவன் பயந்து கலங்கி கெபிக்குள்ளே போய் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தானோ, the same Saul that he was thinking and he was crying, hiding himself in a cave, ஆண்டவர் அவனை அழித்து தாவீதை சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். God destroyed that person and took David and made him to sit on the throne. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இன்றைக்கு குடும்பத்தாரால் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? Probably you have been completely forsaken by your families. நண்பர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? You have been forsaken and pressured by your friends. வேலை செய்கிற இடத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? You have been pressurized in your workplace. வியாபார ஸ்தலத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? You have been pressurized in your business place. ஊழிய ஸ்தலங்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Pressurized in your ministry area. நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து தாவீதை விடுவித்த ஆண்டவர், is a Lord one who delivered David from all the four corners of pressure. நீ சிக்கி இருக்கிற நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து உன்னையும் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவார். God can deliver even you from all the four corners of pressure that you are going through. ஒருவேளை தந்திரமாக மற்றவர்களால நீ ஒரு வலைக்குள்ளால சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம். Because of some cunningness, they would have put you into some kind of trap. இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். And you are thinking, how would I come out of it? நான் நம்பித்தானே இவன் பின்னாலே போனேன், இவன் எப்படி என்னை கொண்டு போய் இந்த கண்ணிக்குள்ளால என்ன சிக்க வைத்தான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். I trusted and went behind him. How did he put me into this trap? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, God is looking at you and saying, அந்த கண்ணி தெரித்தது, உயிர் தப்பினோம் என்று நீ வெளியே வர கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். The Lord shall
release you out of the trap and you will save life, you will come out of it. Vedam solugirathu kanni therithathu uyir thappinom. The word of the Lord says that the trap was destroyed and we were survived. கண்ணிக்குள்ளால சிக்கி இருக்கிறேன், உயிர் தப்புவனா தப்ப மாட்டேனா, நான் மறுபடியும் குடும்பத்தோடு வந்து வாழ்வேனா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே. My beloved children of God were saying that you've been trapped and you don't know whether you will live or will you survive. உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். God is looking at your outcry. உன் கதறலை ஆண்டவர் கேட்கிறார். God is listening to your supplication. எனவே தான் சொல்லுகிறார், கண்ணி தெரித்தது நீ உயிர் தப்பினாய். That is why God is saying you will be released out of your trap and you shall survive. நீ மறுபடியும் வாழ்வாய். Once again you shall live. ஒரு சிலரை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see some of them in my spirit. என்னுடைய சொந்த சகோதரியே எனக்கு விரோதமா இப்படி ஒரு கேஸ் போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. I never knew my own sister will file this case against me. Na evlo udavigal avalukku seidirukiren. How much of help I have done for her. Evlo situation la aval alindhu pogra nerathil ella na en uyira kudutha avala kaapathi irukrene. Whatever situation that we have gone through, I have given my life to save her. Avale enakku enakku virodhamaga dhairyamaga court case potte en ange inga alakkaikkiraale. Today she has become a person, one who's making me roam around for things. ஆண்டவரே சமூகத்தில் இந்த காரியத்தை ஒப்புக்கொடுங்க. Just surrender this in the presence of the Lord. ஆண்டவர் கட்டாயம் உனக்கு நியாயம் செய்வார். Certainly God will do a righteous things for you. லூக்கா 18:7 அதை தான் சொல்லுகிறது. Luke chapter 18 verse 7 and 8, that's what it says. இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்கிறார். And shall God not avenge his own elect who cry out day and night to him, though he bears long with them, I tell you that he will avenge them speedily. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய சகோதரனுக்கு எவ்வளவோ பயங்கரமான சிக்கல்ல இருக்கும் போதெல்லாம் அவுட் ஆஃப் த வே என்னுடைய லிமிட் தாண்டி பியாண்ட் த லிமிட் நான் எவ்வளவு போய் அவனுக்கு உதவி செய்தேன். Whenever my brother was going through this kind of hard situation, how many times I've gone forward and helped him. எவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் அதன் மத்தியிலும் என்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்தேனே. In spite of many people coming against it, I've gone ahead and helped him. அதே சகோதரன் எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு எனக்கு எதிராக வந்து என்னை அடிக்கிறதற்கு நேராக வருகிறானே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you saying that same brother is coming and fighting against me now? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காட போகிறார். Today God is going to fight on your behalf. உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக சமாதானமாய் கொண்டு வருவார். God will bring your enemy in treaty, peace treaty with you. உன் சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு சரி கட்டுகிறார். God is setting things right against your enemy. ஒருவேளை உன்னுடைய நண்பனுக்காக நீ உதவி செய்தது நிமித்தம் இன்றைக்கு உபத்திரவத்திலே நீ சிக்கிக் கொண்டிருக்கலாம். Probably just because you have done something good for your friends today, you have been caught up in some kind of trouble. அந்த நண்பன் கூட இந்த நேரத்துல என்ன காப்பாத்த எனக்கு சாதகமா ஒரு சாட்சி சொல்ல வரவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறாய். You are weeping saying even that friend has not come to testify on my behalf. ஆண்டவர் உன்னுடைய நியாயத்தை பார்க்கிறார். God is looking at your righteousness. உன்னுடைய சைடுல இருக்கிற நியாயம் ஆண்டவருக்கு முன்பாக இப்பொழுது பேசுகிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit the righteousness of God is speaking on behalf of you. உன் நண்பன் சாட்சி சொல்ல வருகிறானோ இல்லையோ, ஆண்டவர் சாட்சி பீடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது அதிக நிச்சயம். Even if your friend comes to support you or not, it is definitely true the Lord was going to come in rescue of you. உனக்காக சாட்சி பீடத்திலே நின்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிபதி இடத்திலே சாட்சி சொல்லுவார். The Lord shall come and stand on the testimony box just for you and testify on your behalf. எவ்வளவு பெரிய வழக்கிலே சிக்கி இருந்தாலும் சரி, whatever big trouble that you have been case that you have been caught up in, அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது ஆண்டவருக்கு லேசான காரியம். It is easy for God to bring you out of that situation. அவர் சொல்லிட்டார், யாம் பிள்ளையாகிய உன்னுடைய விஷயத்துல நான் நியாயம் செய்யாம இருப்பனோ, இத சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். God is saying, will I not do righteous for my son in this situation? ஒருவேளை உன்னுடைய வியாபாரத்துல நீ ரொம்ப நம்பின உன்னுடைய பார்ட்னர் இன்னைக்கு உனக்கு விரோதமாக கேஸ் போட்டாருன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? Are you in tears saying that your business partner has filed a case against you? என்னுடைய பார்ட்னர் கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் தாண்டி ஒரு சராசரி ஒரு மனுஷனா
நான் அவருக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணி இருக்கிறேன். பியாண்ட் ஆல் த பார்ட்னர்ஷிப் தட் வி ஹேட் as a normal person and a friend, I have supported him so many ways for his families. அது எல்லாத்தையும் என்னுடைய பார்ட்னரும் மறந்துட்டாரு, அவனுடைய குடும்பத்தாரும் மறந்துட்டு எனக்கு எதிராக நிற்கிறாங்களேன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? All those good things, even my partner has forgotten and their families have forgotten. கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் சைடு நியாயத்தை எல்லாம் நீங்கள் இறக்கி வைக்கிற நேரம் வந்துருச்சு. Don't be worried. It's a moment that you're going to put all your burden in the presence of the Lord. தாவீது கெபிக்குள்ள கிடந்து தன்னுடைய சைடில் உள்ள நியாயங்களையும் புகார்களையும் மன கஷ்டத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினான். On that day, David exchanged his all his supplication and the complaint that he had in the presence of the Lord. ஆன நீங்களோ இப்ப டிவி பெட்டிக்கு முன்னால விழுந்து கிடந்து உங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்ச கொடுமைகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நெருக்கடிகளையும் அப்படியே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கறீங்களா? Now you can fall before the TV box and surrender all your problems and all your supplication and complaints in the presence of the Lord. அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்துக் கொள்ளுங்கள். Just kneel down and raise both your hands towards heaven. ஆண்டவரே, என் மனசில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் பாரத்தையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுங்க. Just say to the Lord, Lord, I put all my supplication and complaint in thy presence. நான் நிறைய பேருக்கு நல்லது செய்து இன்னைக்கு தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு உங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க. Just say to the Lord, Lord, I have done so many good things for so many people and today I'm suffering. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. Holy Father, we want to thank you. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus Christ, I bless your children. என் பிள்ளைகள் குமரி கொண்டிருக்கிற மன குமரல்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறேன். Lord, you know the situation and all the outcry that they are going through. எல்லா விதத்திலும் தாவீது இடத்திலிருந்து நன்மையை அனுபவித்த சவுல் தொடர்ந்து அவனுக்கு தீமை செய்து கொண்டிருந்தது போல. Saul was a person who received all goodness from David, but in spite of that, he was always doing harmful against him. என் பிள்ளைகளிடத்திலிருந்து நன்மைகளை அனுபவித்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். Just like that, even your children who has done good things for others, you are able to see they are all doing harmful things against them. இந்த சூழ்நிலையில் தாவீதுக்காக வழக்காடி யுத்தம் செய்து அவனுக்குன்னு நீ கொடுத்த அரசாட்சியில அவனை கொண்டு போய் உட்கார வச்சு நியாயம் செய்த என் தேவாதி தேவனே. In this situation, you are the Lord that who came forward, avenged goodness and righteousness for David. என் பிள்ளைகளுக்காகவும் நீர் வழக்காடி யுத்தம் செய்து இவர்களுக்குன்னு நீர் நியமித்திருக்கிற அந்த பதவியில அந்த ஆசீர்வாதத்துல இவங்களை உட்கார வச்சு என் பிள்ளைகளுக்கும் நீதி செய்வீராக. Lord, I pray that you will do righteousness even for your children and make them sit with the greatness of what the glory that you have kept for them. இவர்கள் சத்துருக்கள் என் பிள்ளைகளிடத்திலே சமாதானமாய் வருவார்களாக. I pray their enemies will come in peace treaty with them. எந்த சூழ்நிலையிலும் தாவீது அழிந்து போனது போல செத்து போனது போல இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் அழிந்து விட வேண்டாம் ஆண்டவரே. Lord, just like how people against David were completely destroyed, let them not be completely destroyed, Lord. அவர்களை மன்னித்து வருகிற நாட்களிலாவது அவருடைய மனசாட்சிக்கு பயந்து அவர்கள் நடக்க அவர்களுக்கு உதவி செய்தா போது ஆண்டவரே. I pray that you will forgive them and I pray that you will give them a heart of repentance. எங்கள் விரோதிகள் கூட அழியணும்னு நாங்க நினைக்கலப்பா. Lord, even we don't desire that our enemy should be destroyed. அவர்களுக்கும் வாழ்வை தாரும், எங்களையும் வாழ வைத்தருளும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு தாரும். Lord, for those who are seeking for the blessing of their enemy as well as for themselves, I pray that you will give them the life. நரஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். With my whole heart, I bless them. அற்புதம் செய்ய. Perform a miracle. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ, we pray. பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரத்திலே கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Watch the continuation of this program next week and glorify the name of the Lord.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், N14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999, கைபேசி எண் 9941915099, வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், No. 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ் ஆர் ஃபோன் நம்பர் 0442454799, ஆர் மொபைல் நம்பர் 9941950999, வாட்ஸ்அப் நம்பர் 9841040999, ஆர் இமெயில் ஐடி prayer@godslovministries.co.in, வெப்சைட் www.godslovministries.co.in.